விவசாயிகளுக்கு வணக்கம். விதை போடும் கருவி, ஒரே நேரத்தில் நாலு விதை போடுற மாதிரி கருவி ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு குழு, ரெண்டு குழு, மூணு குழு, நாலு குழு, இல்லைப்பா ஃபாலோ பண்ணு. அப்படியே என்ன ஃபுல்லாக தெரியுமா சார்? போடலாம் உளுந்து, தோரை, காராமணி, பச்சை பயிறு எல்லாமே போடலாம். இந்த டிஸ்க் மட்டும் மாறி மாறி வரும். இந்த அந்த ஸ்பூன் வந்து அளவு வந்து மாறி வரும். அதாவது சைக்கிள் திரும்ப இப்படி மூவ் ஆச்சுன்னா, மீன் மூவ் ஆச்சுன்னா இந்த பல்லை இழுத்துட்டு வரும். இந்த கடலையை வந்து எடுத்து வந்து போடும். ஒரே நேரத்தில் நாலு விதை போடுறது. ஃபோர் மோட் இருக்குங்களா? அதை வச்சு கொஞ்சம் இந்த டிஸ்க் வந்து மாறி வரும். இந்த ரெண்டு ரெண்டு விதை போடுறது. இது இருக்கட்டும்பா, சும்மா டொமோ தான், ஒன்றும் பக்கா இது பண்ணல. முன்னாடி வந்து ரெண்டு வீல் போட்டிருக்கோம், குழு வந்து நாலு குழு போட்டிருக்கோம். இந்த குழு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த பைப்புக்கும் பின்னாடி வர பைப்புக்கும் இந்த பைப்புக்கும் இந்த பிளாஸ்டிக் ஓசு போட்டு தருவோம். இந்த ஓசு வந்து மாட்டி வரும். இதில் இப்படி மாட்டி வரும். இதில் இருந்து மாட்டி இதில் மேலே கனெக்ஷன் வரும். சும்மா டொமோ காட்டுறோம், தேவைப்படுறவங்க யோசிச்சு வச்சுக்கோங்க, வாங்கலாமா என்ன ஏதுன்னு. இது ஒரே நேரத்தில் நாலு விதை போடுறது. கொழு வந்து இந்த கொழு வந்து இந்த போல்டை லூஸ் பண்ணி கொஞ்சம் முன்ன பண்ண தள்ளிக்கலாம். ஏழு இஞ்சுக்கு ஒன்று, எட்டு இஞ்சுக்கு ஒன்று, ஒம்பது இஞ்சுக்கு ஒன்று, பத்து இஞ்சுக்கு ஒன்று, பதினோரு இஞ்சுக்கு ஒன்று, இல்லை பன்னெண்டு இஞ்சுக்கு ஒன்று, இல்லை ஒரு அடிக்கு ஒன்று, இல்லை ஒன்றரை அடிக்கு ஒன்று, இல்லை ரெண்டு அடிக்கு ஒன்று, அப்படி போடுற மாதிரி மாற்றிக்கலாம். ரெண்டு அடிக்கு ஒன்று போடுற மாதிரி இருந்தால் ரெண்டு வருஷம் தான் போட முடியும். இந்த கடைசி குழு, அந்த கடைசி குழு மட்டும்தான் போட முடியும். மீதி ரெண்டுத்தையும் கலட்டிடலாம். எல்லாமே கலட்டு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இதை லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாமே பார்ட் பார்ட்டாக வந்துடும். ரெண்டு குழு மட்டும் மாட்டிக்கிட்டு, மீதி ரெண்டு குழு மட்டும் மாட்டிட்டு ரெண்டு குழு ரிலீஸ் பண்ணிடலாம். இதில் வந்து அடைச்சிடலாம். ரெண்டு மட்டும் போகிற மாதிரி வச்சுட்டு மீதி அடைச்சிடலாம். இது வந்து மண்ணை வந்து பின்னாடி தள்ளிக்கிட்டே வரும், மண்ணை மூடிக்கிட்டே வரும். இந்த வீல் வந்து சும்மா கொடுத்துருக்கோம். அதாவது நிற்கும் போது சாஞ்சி கீழே விழுந்துடாமதுக்காக கொடுத்துருக்கோம். இன்னும் அது ஃபைனல் பண்ணல, வீல் கொடுக்கலாமா வேணாமான்னு ஃபைனல் பண்ணல. ஒரு 90% ரெடி ஆயிருக்கு, இன்னும் 100% முழுமை அடையலை. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வீடியோ போட்டு வைக்கிறோம், விவசாயிங்க கண்ணில் முன்னாடி காட்டி வைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு அடிக்கு ஒன்று, ஒன்றரை அடிக்கு ஒன்று, அரை அடிக்கு ஒன்று, அப்படி போகிற மாதிரி இருந்தால் இந்த பல்சக்கரம் வந்து ஒரு நாலு விதமான பல்சக்கரம் தருவோம். இந்த பல்சக்கரம் வந்து சிறுசாக சிறுசாக
கிட்டக்கிட்டமா விழும், பெருசாக பெருசாக தூரம் தூரமா விழும். உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வேலை முடியல. 90% முழுமையாக அடைஞ்சிருக்கு, இன்னும் 10% மீண்டும் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் திருப்தி பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ முழுமையான வீடியோ இல்லை, அதனால் ஃபினிஷிங் ஆன பிறகு முழுமையாக ஃபினிஷிங் ஆகிட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் முழுமையான வீடியோ, இது முழுமையான வீடியோ இல்லை. ஒரே நேரத்தில் 4 இது போடலாம், 4 விதை போடலாம், அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதே போல் எவ்வளோ தூரம் வேணால் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம், கொழு வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். இதில் வந்து 4 விதை போடுறது இருக்குது, இப்போ அடுத்து 2 விதை போடுறது, 1 விதை போடுறது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரைட், இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறவங்க யோசனை பண்ணி வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், வாங்கலாமா என்னான்னு. ரைட், நன்றி, வணக்கம்.